என்ன நடக்குது நம்ம தமிழ்நாட்டில்? தின தினமும் டெங்கு கேஸுகள் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு நாம் கூட ஒரு காரணமா? ஆமாங்க, நாம் கூட ஒரு காரணம்தான். இதுவரை நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 11,743 டெங்கியோ கேஸுகள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுவே 2023 வருடத்துக்கு ஒப்பிடும்போது இது ஒரு கூர்மையான அதிகரிப்பு ஆகும். அதில் முக்கியமாக TNIE அதிகாரிகள் சொன்னபடி சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் அதிகமாக இருக்குது என்று அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் 1549 கேஸுகள், அதே மாதிரி கோயம்புத்தூரில் 1247 கேஸுகள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது மட்டுமே இல்லை, இன்னும் தேனி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் இது போன்ற 10 மாவட்டங்களில் 57.6% கேஸுகள் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த டெங்கியோக்கு காரணம் கொசுகள். இந்த டெங்கியோ இரவில் கிடைக்கும் கொசுகளால் விட பகலில் கிடைக்கும் கொசுகளால் அதிகமாக பரவும். இதில் குறிப்பாக இந்த வகை கொசுகள்னால தான் அதிகமாக வரும். 1. ஏடிஸ் கொசுகள், 2. கியூலெக்ஸ் கொசுகள், 3. அனஃபிளஸ் கொசுகள். அதனால் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த டெங்கியோ வந்தால் அறிகுறிகள் அதிக காய்ச்சல், தலைவலி, கண்களுக்கு பின்னால வலி, மூட்டு மற்றும் தசைவலி, குமட்டல், வாந்திகள் ஆகிறதும், வீங்கிய சுரப்பிகள், சொறி. இந்த விதமான அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே டாக்டரையே சந்திக்கணும். இன்னும் கடைசியாக நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம வீட்டு சுறுப்புறுத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்மளோட கடமை. சுத்தமாக இல்லை என்றால் அது நமக்கு மட்டுமே இல்லை, நம்ம வீட்டில் உள்ள சிறு குழந்தைங்களுக்கு கூட அது ஆபத்தானது. கவனமாக இருக்கலாம், நம்ம ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்கலாம். நன்றி.